ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியனுடைய அன்பு வணக்கங்கள். செய்யும் தொழில் சர்வசாதாரணமாக உச்சத்திற்கு போவது அல்லது உச்சத்திலிருந்து ஒரு மனிதன் வீழ்வது, இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து எது சார் காரணம் கேட்டீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே கர்ம பதிவு தான் காரணம். என்ன எப்படி காரணம்ன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ராகு கர்மா இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இந்த ராகு கர்மாவை வைத்து கொண்டு ஒருவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டெய்லரிங் கடை மாதிரி ஆரம்பிக்கிறார், எம்ப்ராய்டரி ஒர்க்கு வந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா டெய்லரிங்கு அதுக்கெல்லாம் வந்து கடவுள் யாருன்னா ராகு. ஓகே, டெய்லரிங் கடை ஆரம்பிக்கிறாரு. சிறந்த டெய்லர், அவர் வந்து துணியை வந்து தைக்கிறது வந்து அவ்வளவு நேர்த்தியாக துணி தைக்கக்கூடிய ஒரு டெய்லர். சொந்தமாக பார்த்தீங்கன்னா கடை வந்து சும்மா ஒரு 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 அஞ்சு கஞ்சி கூட இருக்காது, இவ்வளவுண்டு ஒரு குட்டி ரூம் தான் இருக்கும், ஒரு ரெண்டு மிஷின் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு அவர் எத்தனை துணி தைப்பார்னு அவருக்கே தெரியாது, அவ்வளவு நேர்த்தியான வந்து டெய்லர் அவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த நேர்த்தியை பயன்படுத்தி சொந்தமாக நாலு வீடு இஎம்ஐயே இல்லாமல் வந்து அவரால் சம்பாதிக்க முடியும். அந்த அந்த கொடுப்பனை அவருக்கு இருக்குது. எதில் எதில் அப்படின்னா ராகுனுடைய காரகத்துவத்தில், ஏன்னா அவருக்கு ராகு கர்மா இருக்கின்றது. ஓகே, இப்போ இந்த தொழில் அவர் செய்யலாமா அப்படின்னா சூப்பராக செய்யலாம். ஆனால் இன்னொரு நபர் இருப்பார், ராகு கர்மா இருந்திருக்கும், ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக துணிக்கடை வச்சிருப்பாரு, அந்த துணிக்கடையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருப்பாரு, டெவலப் பண்ணி அது மூலமா நல்லா சம்பாரிச்சிருப்பாரு. திடீர்னு அந்த மனிதருக்கு ஒரு பேராசை வரும். என்ன பேராசை வரும்னா, நம்ம இந்த மாதிரி லட்சங்களில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நல்லா லட்சக்கணக்கில் கொஞ்சம் கோடி கணக்கில் பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு 500 கோடி 1000 கோடின்ற லெவலில் ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஒரு கார்மெண்ட்ஸை ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு இவ்வளவு காலமாக தையல் மூலியமாக துணிக்கடை மூலியமாக கிடைத்த ஒட்டுமொத்த லாபத்தையும் மொத்தமாக கடனையும் வாங்கி மொத்தமாக அந்த கார்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நல்ல தெருவுக்கு வந்துடுவார், இல்லை ஒரே வருஷத்தில் தெருவுக்கு வந்துடுவார். ஆக கார்மெண்ட்ஸும் உங்களுக்கு ராகு தான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் ராகு தான், டெக்ஸ்டைலும் ராகு தான். யார் எதை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்றதை பொறுத்து தான் அவர்களுக்கு வெற்றியும் தோல்வியும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு கர்ம பதிவு இருக்கா, தொழிலோட ஒரு குறிப்பிட்ட கர்ம பதிவு சம்மந்தப்பட்டிருக்கா, அந்த தொழில் சம்மந்தப்பட்ட முதலீடுகளில் அளவோட சிறு முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ். அந்த தொழிலில் நீங்கள் வந்து பெரு முதலீடு பண்ணீங்கன்னா ஃபெயிலியர். இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், சார் அப்போ பெரும் முதலீடு யாரெல்லாம் தான் பண்ணலாம், யார் தான் பண்ணுவாங்க, யார் தான் பண்ணி வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போது டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த துறைக்கு கடவுள் யாருன்னா ராகு. அப்போ பெட்ரோல் சம்மந்தப்பட்ட துறைக்கும் கடவுள் ராகு தானே. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஒரு 20 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் வரீங்க என்கிட்ட, சார் எனக்கு ராகு கர்மா இருக்குது, நான் பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக ஆரம்பிங்க சார்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துறதுக்கு 4 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் இன்றைய தேதிக்கு தேவை. ஓகே, அதே கையில 10 பைசா கூட இல்லாத ஒருத்தர் நம்ம கிட்ட வராரு, ராகு கர்மா அவருக்கு இருக்கு, என்ன தொழில் செய்யலான்னு கேட்கறாரு. அவர்கிட்ட நாம வந்து பெட்ரோல் பங்க் வைங்கன்னு சொல்லுவோமா, இல்ல சின்னதா ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வைங்கன்னு சொல்லுவோமா? அப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு முதல் இருக்கின்றதோ அதற்கு ஈடாக நீங்கள் போடுகின்ற பணத்திற்கு பேர் தான் முதல் ஈடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, முதலீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, முக்கியமான வாக்கியம். முதலீடுனா என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதில் ஒரு சிறு பங்கை எடுத்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் முதலீடு. ஓகேங்களா, உங்ககிட்ட நிறைய இருக்குதா, அதுல இருந்து ஒரு பங்கு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அதை விட்டுட்டு நம்ம வந்து சும்மா வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு பணக்காரருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸை எல்லா மிடில் கிளாஸ்க்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது. இப்ப நம்ம கிட்ட வர வாடிக்கையாளர்கள் பெரும்பாலானவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவங்களுக்கான பிசினஸ் டிப்ஸ், அவங்களுக்கான தொழில் டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். பணக்காரர் அப்படின்ற பட்சத்துல அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த இழப்பையும் அவரால் தாங்க முடியும்னா அதுக்கு தகுந்த அட்வைஸை நம்ம கொடுக்கலாம்.